பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெத்த மகளை நீ என் பொண்ணுதான்னு அவகிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வயிற்று பிள்ளையோட என் பொண்ணு இப்படி தனியா போய் எங்க இருக்க போறா, எப்படி வாழ போறான்னு தெரியலையே. வண்டி எடுப்பா. ஓகே சார். ஏங்க, இப்பதான் கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க. என்னாச்சு? ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? கவி, நீ போய் அந்த டிராமா காரிய கூப்பிட்டு டீ போட சொல்லு. இப்பெல்லாம் இந்த மகாராணியை ஆள் வச்சு தான் கூப்பிட வேண்டியது. கவி இரு. அஞ்சலி அவுட் ஹவுஸ்ல இல்ல, அவ போயிட்டா. போயிட்டா? போயிட்டானா? எங்க போயிட்டா? யார்கிட்ட எதுவும் சொல்லாம எங்க போன அவ? வர வர யாரையும் மதிக்கிறது இல்ல, கொழுப்பு அதிகமாயிடுச்சு. வரட்டும் இன்னைக்கு அவ. அவ வரவே மாட்டா. அவ வரமாட்டாளா? என்ன சொல்ற செல்வா? அக்கா, அஞ்சலி மொத்தமா இந்த வீட்டை விட்டு போயிட்டா, இனி அவ வரவே மாட்டா. அப்பா, மொத்தமா வீட்டை விட்டு போயிட்டாளா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இவரையே இவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ற செல்வா? நான் தான் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு அஞ்சலி கிட்ட சொல்லிருந்தனே, அப்புறம் எப்படி அவ போனா? யார் வார்த்தைக்கும் அவ மதிப்பு கொடுக்க மாட்டான். நீ எதையோ கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது திரும்பவும் தெருமுக்குலதான் போய் நிக்கும். அந்த மாதிரிதான் அவளும். அவ புத்தி எல்லாம் மாத்தவே முடியாது. இதுக்கு தாண்டி நான் அவளை ஒதுக்கியே வச்சிருந்தேன். எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு அவளை பத்தி சரியா தெரியல. அதான் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அவ பயங்கரமான காரியவாதி அண்ணி. அவ நம்ம வீட்டுக்கு வந்த நோக்கமே வேற. ஆனா அவ நினைச்சது எதுவுமே நடக்கல. அதான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டா. அஞ்சலிய காரியவாதி, நீங்க தான் ஒன்னா நம்பர் கிரிமினல்ஸ். உங்க குடும்பம் தாங்க முடியாம தானே என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா? யார்கிட்டயும் அப்படி இறங்கி போய் நான் பேசினதே இல்ல. கெஞ்சாத குறைய அஞ்சலிய நான் இங்க இருக்க சொன்னேன். அதையும் மீறி அவ எப்படி போனா? திமிரு அண்ணி, திமிரு, எல்லாமே திமிரு. அவளுக்கு உடம்பு பூரா கொழுப்புதான். அதனாலதான் அவ யாரு பேச்சையும் மதிக்கிறது இல்ல. நீங்க வேற
நம்ம உயிரை காப்பாத்தினவ சாமி மாதிரி அது இதுன்னு சொல்லி அவளை ரொம்ப கொண்டாடிட்டீங்களா? அதான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தலகணம் ஏறிடுச்சு. அண்ணி, அவ போனது நமக்கு ரொம்ப நல்லதுதான் அண்ணி. ஐயோ, இருந்திருந்தா அவ பண்ற திமிர்த்தனத்தையெல்லாம் நாம சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருந்திருக்கும். அவளை எப்படி வெளியே துரத்துறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பாடா, நல்ல வேலையா அவளே போயிட்டா. அவளா போயிட்டாங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா எந்த காரணத்தை கொண்டு திரும்பி வந்துடக்கூடாது கடவுளே. வாங்க மாப்பிள்ள. என்னாச்சு? எல்லாம் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. அஞ்சலி வீட்டை விட்டு போயிட்டாளா மாமா? என்னது, அஞ்சலி வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்னாச்சு? நேத்து கூட காயத்ரி ஆண்டி கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அஞ்சலி சரின்னு தானே சொன்னாங்க? அப்புறம் ஏன் போனாங்க? ஆண்டி, நீங்க யாராவது அவங்கள ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ மாப்பிள்ள, அவளை நாங்க என்ன சொல்ல போறோம் மாப்பிள்ள? அவ இங்க என்ன வேலை செய்யற மாதிரியா இருந்தா? இந்த வீட்டுக்கு ராணி மாதிரியில நாங்க அவளை வச்சிருந்தோம். இங்க யாருக்கு அவளை சத்தம் போடுற அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்ல மாப்பிள்ள. ஆண்டி, நீங்க எப்படி இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் அவங்கள ஏதாவது குறை சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே தானே இருப்பீங்க. சரி, லேடிஸ் விஷயத்துல நம்ம தலையிட கூடாதுன்னு தான் இத்தனை நாள் நான் கண்டுக்காம இருந்தேன். இப்ப மொத்தமா அவங்கள துரத்தி விட்டுட்டீங்களா? ஆண்டி, அவங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை வாட்டி என் உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மாப்பிள, நாங்க ஏதோ அவளை அடிச்சு துரத்தி விட்ட மாதிரி நீங்க எங்ககிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளா தானே மாப்பிள போயிட்டா? இங்க இருக்கிறேன்னு சொன்னவங்க திடீர்னு அவங்கள எதுக்கு கிளம்பி போனாங்க? மாப்பிள, அவள ஒரு இடத்துல தங்குற ஆள் இல்ல மாப்பிள, அதனால அவள அப்படித்தான் இருப்பா.